திருத்துறைப்பூண்டி நகராட்சி பகுதியில் பாலம் சேவை நிறுவனம் சார்பில் பேரிடர் மீட்புக்குழு நகர்மன்ற தலைவர் துவக்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சி பகுதியில் பாலம் சேவை நிறுவனம் சார்பில் பேரிடர் மீட்புக்குழு தொடக்க நிகழ்ச்சி நகராட்சி வளாகத்தில் நடைபெற்றது. மீட்புக்குழுவை தொடங்கி வைத்த நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் கூறும்போது, பேரிடர் என்பது தவிர்க்க முடியாது, ஆனால் முன்னெச்சரிக்கை கடைபிடித்தால் இழப்புகளை தவிர்க்க முடியும். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலங்களில் நகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை பணிகளை துரிதமாக செய்து வருகிறது. முகாம்கள் அமைத்தும் வடிகால்கள் சீரமைத்தும் குடிநீர் சுகாதாரம் தூய்மை போன்ற அத்தியாவசிய பணிகளை முழு மூச்சுடன் செய்து வருகின்றோம். நகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து பாலம் சேவை நிறுவனம் பேரிடர் கால பணிகளை செய்து வருவதற்கும் தற்போது பேரிடர் மீட்புக்குழு அமைத்துள்ளதற்கும் நகராட்சி சார்பில் பாராட்டுகளை தெரிவித்ததாக கூறினார். மாவட்ட பேரிடர் ஆலோசனை குழு உறுப்பினர் செல்வகணபதி பேசும்போது, பேரிடர் என்பது தவிர்க்க முடியாதது, ஒவ்வொருவரும் பேரிடர் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், ஆபத்து காலங்களில் மீட்பு பணிகளில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும், அப்போதுதான் பேரிடரிலிருந்து அனைவரும் பாதுகாத்துக் கொள்ள முடியும், அரசின் அறிவிப்புகள் மூலம் நாம் செயல்பட வேண்டும், தீ விபத்து காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைவரும் உதவிட முன்வர வேண்டும் என்றார். பேரிடர் மீட்புக்குழு செயல்பாடு குறித்து பாலம் சேவை நிறுவன செயலாளர் செந்தில்குமார் கூறும்போது, திருவாரூர் மாவட்டத்தில் முதன்முறையாக பாலம் சேவை நிறுவனம் பேரிடர் மீட்புக்குழுவை மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதல் படி தொடங்கியுள்ளது. 15 நீச்சல் மற்றும் மீட்பு பயிற்சி பெற்ற தன்னார்வ இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 100,000 மதிப்பிலான மீட்பு உபகரணங்களான நவீன ஒளிபெருக்கி, மீட்பு கயிறு, ஸ்ட்ரெச்சர், லைஃப் ஜாக்கெட், நவீன டார்ச் லைட் வாங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெள்ளம் புயல் காலங்களில் பாதிக்கப்படும் மக்களை மீட்டு முகாம்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியினை இக்குழு மேற்கொள்ளும். மேலும் மாவட்டம் முழுவதும் மீட்புக்குழு அமைக்க பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பணியில் ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் இணைந்து கொள்ளலாம் என்றார். இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் சக்திவேல், ரமேஷ்குமார், வாசிப்பு இயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசை தம்பி சரவணன், முன்கள மீட்பாளர் கண்ணதாசன் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். பேரிடர் உபகரணங்களின் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது.